மாண்புமிகு இதய தெய்வம் தமிழக முதல்வர் முதலமைச்சர் சிறப்பு திட்டமான மக்களை தேடி வருவாய் துறையின் அம்மா திட்டம் கரூர் மாவட்ட ஆத்தூர் கூலாம்பாளையம் ஊராட்சியில் தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் முதியோர் உதவித்தொகை, ஜாதி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், பட்டா மாறுதல், குடும்ப அட்டை வேண்டி, உழவர் பாதுகாப்பு அட்டை வேண்டி பொதுமக்களிடமிருந்து பெறப்பெற்ற மனுக்கள் மீது அன்றைய தீர்வுகள் வழங்கப்பட உள்ளது. இதற்காக கரூர், குளித்தலை, அரவக்குறிச்சி வட்டங்களின் வட்டாட்சியர் தலைமையில் இரண்டு குழுக்களும் கிருஷ்ணராயபுரம் மற்றும் கடவு வட்டங்களில் தலா ஒரு குழுவில் செயல்பட உள்ளது. இன்று ஆத்தூர் கூலாம்பாளையத்தில் பெறப்பெற்ற 282 மனுக்கள் மீது இன்று 202 மனுக்களுக்கு தீர்வு வழங்கப்பட்டது. இதற்கான ஆணையை தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் நிகழ்ச்சியில் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ், மாவட்ட ஆட்சியர் உட்பட அரசு அதிகாரிகள், ஊராட்சி பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அளித்துள்ளார்கள். இவ்வாறு அளிக்கப்படும் அம்மாவின் திட்டத்தை நீங்கள் முறையாக பயன்படுத்திக் கொண்டு உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முறையிலே இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற முனைப்புடன் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பல கட்டங்களாக ஆய்வு கூட்டங்களை அதிகாரிகள் மத்தியிலே நடத்தி ஒரு அட்டவணையை வெளியிட்டு இந்தந்த கிராமத்தில் இந்தந்த காலகட்டத்திலே அடித்தட்டு மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு தேவையை புரிந்து கொண்டு ஒரு அருமையான திட்டம் தாய் திட்டம் என்ற அம்மாவருடைய அம்மா திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்த இன்றைக்கு முதல் கட்டமாக நம்முடைய மாவட்டத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கரூர் மாவட்ட ஆட்சியர் தலைவர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த திட்டத்தை சிறப்பிக்கின்ற வகையில் மக்களை நேரடியாக சென்று இந்த திட்டம் முதன் முதலாக கரூர் மாவட்டத்தில் நடைபெறுவதற்கு இன்று அம்மாவுடைய திட்டத்தை பேருரையாக நிகழ்த்தி இங்கே வருகை வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கூடிய திட்டத்து மக்கள் வந்து அலைவிடக்கூடாது என்ற ஒரு அருமையான உன்னத நோக்கத்தோடு இந்த திட்டத்தை துவக்கி வைத்த மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு நாம் என்றைக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும். உதாரணமாக முதியோர் உதவி தொகை வேண்டும் என்று சொன்னால் அந்த மனுவை யாரிடம் கொடுப்பது, அது எங்கு கொடுப்பது, அது எப்படி பெறுவது என்ற ஒரு ஏக்கங்களை மக்களிடத்தில் அந்த இருந்த அந்த நிலையை குறையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு திட்டமான அம்மா அவருடைய அம்மா திட்டம். இந்த திட்டம் மக்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு பயனுள்ள திட்டம். அம்மா அவர்களை எல்லாத்திற்கும் அடித்தட்டு மக்களாகிய நாம் அனைவரும் மறந்து விடக்கூடாது. அம்மா அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அருமையான நேரத்தில் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. தொடர்பு திட்டம் மட்டுமல்லாமல் மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் பயன்களை கேட்டறிந்து உடனுக்குடன் முடிந்த அளவில் ப்ரொவிஷனல் சாங்ஷன் ஆர்டர் சில இடங்களில் வட்டாட்சியர் தலைமையில் தனி வட்டாட்சியர் தலைமையில் இரண்டு குழுக்களாக வட்டங்களில் மனுக்களை பெறுவார்கள். உங்கள் பயன்களை கேட்டறிந்து முதியோர் உதவி தகுதியாக இருப்பின் அம்மா திட்டத்தின் மூலம் இன்று உத்தரவுகளை பெறுகின்ற அனைத்து தாய்மார்களுக்கும் மாண்பு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே பணிவோடு எடுத்து சொல்லி அம்மா அவர்களை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதிகளை கொடுத்து திட்டங்களை வழங்கியிருக்கின்றார்கள். நீங்கள் எல்லாம் ஒன்றை அன்போடு எண்ணி பார்க்க வேண்டும். நாம் காவிரி நீரை குடிக்கின்ற
காவிரியிலிருந்து கூட்டுக்குடிநீர் மூலம் நம்முடைய பகுதிகளுக்கு காவிரி நீர் வந்து கொண்டிருக்கின்றன.